வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. த ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா மற்றும் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்று சொல்லப்படுபவர் தான் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனாதிபதி. 15 ஆகஸ்ட் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு டாக்டர் திரு பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையின் கீழ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படும் இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் 26 நவம்பர் 1949 இயற்றப்பட்டு 26 ஜனவரி 1950 அமல்படுத்தப்பட்டது. இதனால் இந்தியா குடியுரிமை பெற்று இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார். பின் திரு சர்வேபள்ளி ராதாகிருஷ்ணன், திரு ஜாக்கிர் ஹுசைன், திரு முகமது ஹித்யாத்துல்லா, திரு ஃபக்ருதீன் அலி அகமத், திரு நீலம் சஞ்சீவரெட்டி, திரு கியானி ஜெயில் சிங், திரு ராமசுவாமி வெங்கட்ராமன், திரு சங்கர் தயாள் சர்மா, திரு கே ஆர் நாராயணன், டாக்டர் திரு ஏ பி ஜே அப்துல் கலாம், திரு பிரதிபா பாட்டில் மற்றும் திரு பிரணாப் முகர்ஜி அவர்களை தொடர்ந்து தற்போதைய இந்திய ஜனாதிபதியாக திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பதவியேற்றுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உத்தரப்பிரதேசம் கான்பூர் திஹாத் மாநிலத்தில் உள்ள பரௌ கிராமத்தில் அக்டோபர் 1, 1945 பிறந்தவர். கான்பூர் சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்த இவர் 1970களில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்தவர். பின் 1991 இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். 1994 இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 வருடங்கள் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் 2017, இந்திய ஜனாதிபதி தேர்தல் 2017. லோக்சபாவின் முன்னாள் பேச்சாளர் திருமதி மீரா குமார் அவர்களை எதிர்த்து திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 65.6% வாக்குகள் அதிகம் பெற்று இந்தியாவின் 14வது ஜனாதிபதியாக உறுதிமொழியேற்று பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.